friends, welcome to our channel. இன்றைக்கி ஒரு சிம்பிளான நெக் டிசைன் பார்க்க போகிறோம். பிளவுஸ் இறக்கம் 15, நெக் அகலம் 2.5, நெக்கு இறக்கம் 10 இன்ச் வச்சு நான் இப்படி இந்த டிசைனில் மார்க் போட்டு வச்சுருக்கேன். இது அப்படியே மார்க் பண்ணபடி அப்படியே வெட்டிடலாம். நெக்கு மேலே வரைக்கும் தான் வெட்டுறேன், ஃபுல்லாக வெட்டலை. பாதி வெட்டிட்டு தான் நம்ம அதில் டிசைன் இந்த டிசைன் பண்ண போகிறோம். அதனால் பாருங்கள், மேலே வரைக்கும் வெட்டிட்டு இப்போ நெக்கை தச்சிட்டு ரிவர்ஸ் பண்ணிடலாம். டிசைன் வைக்கும்போது எப்போவுமே நம்ம தச்சு ரிவர்ஸ் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால தான் நெக்கை ஸ்டிச் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணி அரக்காத் பண்ணி எக்ஸ்ட்ரா கச்சாலாம் வெட்டி ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபினிஷ் பண்ணி வச்சதும் இப்போ நம்ம உள்ளே என்ன மார்க் போட்டோமோ அந்த மார்க்கு அப்படியே மேல் பக்கமாக போடலாம். ஏன்னா உள் பக்கமாக போட்டால் நமக்கு வந்து லேஸ் டிசைன் தெரியாது கிளியராக. அதனால் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த டிசைன் அப்படியே உள்ளே என்ன டிசைன் வரைஞ்சோமோ அந்த டிசைன் அப்படியே வரைஞ்சிக்கலாம். பெண்டுலாம் கரெக்டாக எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இப்படி வரைஞ்சி வச்சிட்டேன். இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம அட்ராக்ஷனுக்காக சாரீ வந்து ரோஸ் கலரில் வருது. அதனால் ரோஸ் கலர் பிட்டு இந்த ரெண்டு பக்கமும் இந்த இலை மாதிரி வர வடிவத்தில் கொடுக்க போகிறோம். அதுக்காக கேன்வஸ் வெட்டுறேன். கேன்வஸ் வச்சா நமக்கு கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால தான் கேன்வஸ் வைக்கிறது. சாரீ பிட்டில் கொஞ்சோண்டு வெட்டி ஸ்டிச் பண்ணிடுறேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பட்டியலை இதை அப்படியே பிளவுஸில் மார்க் பண்ண இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு மேலே லேஸ் கொடுக்கலாம். ஃபினிஷிங் பக்காவாக இருந்தால் எப்படி இருந்த டிசைனும் நல்லா நீட்டாக இருக்கும். ரெண்டு பக்கமும் தச்சிட்டேன். இப்போ சென்டரில் இந்த நெக்கு சென்டர் பிளெயினாக இருக்க வேணான்ட்டு ஒரு சின்ன பிட் லேஸ் கொடுக்குறேன். எப்போவுமே லேஸில் ரெண்டு தையல் போட்டுக்கணும். இப்போ தான் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். நடு சென்டர் லேஸ் வச்சாச்சு. இப்போ அந்த இலை மேலே ஒரு சைடு மட்டும் லேஸ் வச்சுக்கிறேன். கச்சா எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அப்புறமா லேஸ் வைக்கும்போது எக்ஸ்ட்ரா கச்சாவை வெட்டிட்டு ஸ்டிச் பண்ணலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போந்தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ரெண்டு பக்கமும் லேஸ் வச்சிட்டேன். லேஸ் வச்சு முடிச்சது மேலே நெக்லேருந்து லேஸ் வைக்கலாம். லேஸ் நீங்கள் எந்த மாடல்னாலும் வச்சுக்கலாம். இந்த மாடல் தான் வைக்கணும்ல. இதோட பட்டை லேஸும் வச்சுக்கலாம், இதோட நைஸ் லேஸும் வச்சுக்கலாம். நெக்கை சுற்றி லேஸ் வச்சுன்னு இருக்கேன். மடிப்பு சென்டரில் ஒரு மடிப்பு மடிச்சிக்கோங்க லேஸை, அப்போந்தான் பக்காவாக இருக்கும். தச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ரெண்டு தையல் போட்டுக்கலாம். ரெண்டு தையல் போட்டுக்கிட்டால் நமக்கு வந்து ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். இப்போ ஒரு லேஸ் வச்சு முடிச்சிட்டேன்.
இப்போ இது நெக் வந்து அவ்வளோ கிராண்டாக இல்லை, அதனால் இதுக்கு அட்ராக்ஷனாக இன்னொரு நைஸ் லேஸ் வைக்கிறேன் பக்கத்தில். அப்போ கிராண்ட் லுக்கு கொடுக்கும் நமக்கு. சாரி வந்து ஸ்டோன் சாரியாக இருக்கிறதுனால ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். பாருங்க இப்போ ஆல்மோஸ்ட் 80% வேலை முடிஞ்சுது ப்ளவுஸில். இல்லை சென்டரில் கொஞ்சம் ஸ்டோனும் அந்த ரோஸ் கலர் பிட்டில் கொஞ்சம் ஸ்டோனும் லைன் ஸ்டோனும் வச்சு நான் உங்களுக்கு ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் பக்காவாக அழகாக வந்திருக்கும். பாருங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு, சென்டரில் ஸ்டோன் வச்சு லைட்டாக அப்படியே டெக்கரேஷன் மாதிரி பண்ணியிருக்கேன். ரோஸ் கலர்லேயும் அப்படியே ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ் பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள். நெக்கு நம்ம கொடுத்த 2 டபுள் லேஸ் வந்து கிராண்ட் லுக்கு கொடுக்குது ப்ளவுஸ்க்கு. டெய்லரிங் தெரிஞ்ச எல்லோரும் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை, நம்ம சேனலை. மறக்காமல் ஒரு